கோத்தகிரி அருகே உள்ள கெங்கரை பகுதியில் தாழ்வாக தொங்கிய உயரழுத்த மின்கம்பியில் அரசு பேருந்து உரசியதில் மின்சாரம் பாய்ந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்கி கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கெங்கரை பகுதியில கூட்டடா பகுதிக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து மீது உயரழுத்த மின்சார கம்பி உரசியதுல அரசு பேருந்தின் ஓட்டுநர் பிரதாப் என்பவர் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கூட்டடா கிராமத்திற்கு வந்து நாள்தோறும் கோத்தகிரி பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து வந்து இயக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பேருந்தானது இரவு கூட்டடா கிராமத்திற்கு சென்று அங்கு இரவு அங்கு முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அதிகாலை நேரத்தில் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்பவர்களோட நலன் கருதி நாள்தோறும் வந்து இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவ்வாறு வழக்கம் போல நேற்று இரவு வந்து கோத்தகிரியிலிருந்து கூட்டடா கிராமத்திற்கு TN43N0724 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து கூட்டடா கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று அதிகாலை வந்து வழக்கம் போல பேருந்தை வந்து ஓட்டுநர் பிரதாப் வந்து இயக்கி வந்திருக்காரு. அப்போது வந்து கெங்கரை அடுத்துள்ள கோவில்மட்டம் பகுதிக்கு வந்து அந்த அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது அதிக மேகமூட்டம் காரணமாக உயரழுத்த மின்சார கம்பி தாழ்வாக இருந்ததை தெரியாத இருந்த ஒரு சூழ்நிலையில மின்சார கம்பி வந்து அரசு பேருந்தின் மீது வந்து உரசியிருக்கு. அப்போது வந்து பேருந்தின் மீது மின்சாரம் வந்து பாய்ந்துள்ளது. அப்போது உடனே இதை வந்து சுதாரித்த ஓட்டுநர் பேருந்தை சாலையிலேயே நிறுத்தி பேருந்தில் இருந்த பயணிகளை வந்து இறக்கி விட்டிருக்காரு. பின்னர் வந்து ஓட்டுநர் இறங்கும் போது எதிர்பாராத விதமாக வந்து மின்சாரம் வந்து பாய்ந்திருக்கு. அப்போ உடனே வந்து அந்த பிரதாப் என்ற ஓட்டுநர் வந்து தூக்கி வீசப்பட்டு உள்ள நிலையில சம்பவ இடத்திலே வந்து அவர் வந்து பலியாயிடுறாரு. உடனே வந்து அவரை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு வந்து தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சோழமன்றம் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.